हाई वेलकम बैक टू शेरीन साइंस एंड एक्सपेरिमेंट इनके नम्बर पाकपो बियॉन्ड द यूनिवर्स पोएम बैक एक्सरसाइज आंसर्स पाकपो बियॉन्ड यूनिवर्स पोएम लिंक कीले कोडुत्तिरुक्केन पार्त्तु चेक पण्णिक्कंगा वांगा ग्लासरीक्कु पोलाम बियॉन्ड बियॉन्डना आउटसाइड द लिमिट्स आर रीच अप्पडिना तमिल एन्ना सोल्वांगना वरंबुगलुक्कु वेलिये अप्पडिना अर्थम अप्पाल अप्पडिना अर्थम बियॉन्डनाले अदा अर्थम नेक्स्ट अमिड्स अमिड्सना सरउंडेड बै अदावदु इडैयिल அமிட்ஸ்னா இடையில் அர்த்தம் மார்வலிங் சம்திங் தட் காசஸ் வண்டர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் மார்வலிங் ரெசம்பலன்ஸ் ரெசம்பலன்ஸ்னா டு பி லைக் ஆர் சிமிலர் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா அதை தான் ரெசம்பலன்ஸ் சொல்லுவாங்க மார்பல்ஸ் எ லிட்டில் பால் ஆஃப் கிளாஸ் ஆர் கிளே யூஸ் பை சில்ட்ரன் டு பிளே பளிங்கி கற்கள் சொல்லுவாங்க இல்லையா அதை மார்பல் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இந்த களிமண் வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்களா கலர் கலராக அதெல்லாம் வந்து மார்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹர்ட்லிங் ரேசிங் ஓவர் த பேரியர்ஸ் அதாவது பேரியர்ஸ்னாலே தடைகள்னு அர்த்தம் இந்த பந்தயத்துக்கு வைக்க அந்த தடைகளை தாண்டி ஓடுவது தான் வந்து ஹர்ட்லிங்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஃபர்தர்னா டு மூவ் அஹெட் மேலே செல்லுங்கள் தான் ஃபர்தர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மேட்ச் த பிளானட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர் கோள்களை வந்து அதனோட அம்சங்களோட நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மார்ஸ் மார்ஸ்னால் செவ்வாய் கோல் இல்லையா அதான் ஃபஸ்ட்டு ரெட் பிளானட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாட்டன் சாட்டன்னா சனி சனிக்கோளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை சுற்றி ஒரு வளையமும் நிறைய நிலாக்களும் கொண்டுள்ளது தான் சனிக்கோள் இல்லையா ஸோ சாட்டன்னா ரிங் அண்ட் மூன்ஸ் அதான் ஆன்சர் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னா வியாழன் அது எப்படி இருந்தது அப்படின்னா அதில் வந்து நிறைய சிவப்பு பொழுதி வந்து ஏற்படும் நம்ம அந்த போயமில் பார்த்தோம் ஸோ ஜூபிட்டர் மீன்ஸ் ரெட் ஸ்டார்ம் அதான் ஆன்சர் யுரானஸ் யுரானஸ் கிரகங்கள் எப்படி இருக்கும்னா அதனுடைய பொசிஷன்லேருந்து அது வந்து சுழண்டு கொண்டே இருக்கும் அதுதான் ரோலிங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் நெப்டியூன் நெப்டியூன்னா ப்ளூ ஐஸ் ஜயண்ட் அதாவது நீல பனி ராட்சத பனிக்கோள் அப்படின்னு சொல்கிறது தான் நெப்டியூன் ஸோ மார்ஸ்னா ரெட் பிளானட் சாட்டன் ரிங் அண்ட் மூன்ஸ் ஜூபிட்டர் ரெட் ஸ்டார்ம் யுரானஸ் ரோலிங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் நெப்டியூன் ப்ளூ ஐஸ் ஜயண்ட் நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வேர் இஸ் த போயட் ஃப்ளையிங் டு இன் த ட்ரீம் அந்த போயட் அந்த கவிஞர் வந்து எங்கே பறந்து செல்கிறார் அவரோட கனவில் வந்து எங்கே பறந்து செல்கிறாருன்ற மாதிரி தான் கேள்வி ஆன்சர் வந்து த போயட் வாஸ் ஃப்ளையிங் பியாண்ட் த அர்த் இன் ஹிஸ் ட்ரீம் அந்த கவிஞர் வந்து அவருடைய கனவில் வந்து பூமியை தாண்டி பறந்து போகிற மாதிரி ஒரு கனவு ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் செகண்ட் க்வெஸ்சன் விச் பிளானட் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட் எந்த கோள்களுக்கு சுற்றி வந்து வளையம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் சாட்டன்ற கோளுக்கு தான் வந்து அதை சுற்றி ஒரு வளையமும் நிறைய நிலாக்களும் கொண்டுள்ளது இல்லையா ஸோ அதுதான் ஆன்சர் த பிளானட் சாட்டன் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட் சாட்டன்ற பிளானட்டுக்கு தான் வந்து சுற்றியும் வளையம் இருக்குது அதான் ஆன்சர் வரும் தேர்ட் க்வெஸ்சன் விச் பிளானட் ஹேஸ் ரெட் ஸ்டார்ம் எந்த கோளுக்கு வந்து சிவப்பு பொழுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஜூபிட்டர்ன்ற கோள்களுக்கு தான் வந்து சிவப்பு பொழுதி நடக்கும் இல்லையா ஸோ இருக்கிறதுலே பிளானட் பெருசுன்னு பார்த்தா ஜூபிட்டர் தான் அந்த ஆன்சர் வந்து த பிளானட் ஜூபிட்டர் ஹேஸ் ரெட் ஸ்ட்ராம் வை டஸ் த போயட் ஃப்ளை அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் எதற்காக அந்த கவிஞர் வந்து பிரபஞ்சத்தை தாண்டி பறந்து போனாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆன்சர் த போயட் ஃப்ளைஸ் அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் டு மீட் அ கிரியேட்டர் ஆஃப் திஸ் மெக்னிஃபிஷன்ட் டிஸ்பிளே அந்த கவிஞர் எதுக்காக வந்து இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான காட்சியை படைத்த அந்த படைத்தவரை சந்திப்பதற்காக தான் போனார் ஃபிஃப்த் க்வெஸ்சன் நேம் த பிளானட்ஸ் த போயட் ஃப்ளைஸ் த்ரூ எந்தெந்த கோள்களுக்கெல்லாம் வந்து அந்த கவிஞர் வந்து எந்தெந்த கோள்கள் மூலமாக பறந்து போனார்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆன்சர் த போயட் ஃப்ளைஸ் த்ரூ மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரானஸ் அண்ட் நெப்டியூன் அந்த கவிஞர் வந்து எந்தெந்த கோள்களுக்கு மூலமாக பறந்து போனார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவ்வாய் கிரகம் ஏன்னா பூமிக்கு அடுத்த இது பார்த்தோன்னா செவ்வாய் கிரகம் தான் அதுக்கடுத்தது ஜூபிட்டர் வியாழன் சாட்டர்னா சனிக்கோள் யுரானஸ்ன்றது ஒரு கிரகம் அண்ட் நெப்டியூன்றது ஒரு கிரகம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் போனார் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் நோட்டிஃபிகேஷன் வரும்